ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். அஹாகல்யாணம் சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குங்க. ஸோ மகா அண்ட் சூர்யாவோட இந்த பேர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சூர்யாவோட மைண்ட் வாய்ஸ் அண்ட் மகாவோட அந்த சுட்டித்தனம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ப்ரொமோ வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ வந்து ஏதோ கோவிலில் பரிகாரம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல மகா நடக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ அப்போ பாட்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாங்க, புருஷன் தூக்கிட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூர்யாவுமே தூக்கிட்டு நடக்கிறாங்க. இதை வந்து மகாவோட அம்மாவும் பெரியம்மாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மகாவோட அம்மா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் தான் மகாவோட அம்மாவும் பெரியம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோவிலில் தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு எபிசோடில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவன் தூக்கிட்டு போகும்போது நம்ம மகா வந்து அவங்களை கன்னத்தெல்லாம் கிள்வாங்கலாம், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, சுட்டித்தனமாக நம்ம மகா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சாந்தி முகூர்த்த சீனை எதுக்குதான் சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வராங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தாட் இருந்திருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாங்க தானே அப்படிங்கிற இப்போ. ஸோ அதில் மே இவ்வளோ ஃபன்னாக கொண்டு போய் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்களை ட்ரிங்க் பண்ண வச்சு மகா ரூமுக்கு போய் எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம சூர்யாவுமே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடாரு. ஸோ இந்த விஷயத்த மகா கிட்டேயே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா கண்ணில் பர மாதிரி சுற்றி வருவாங்க. ஸோ ஃபைனலாக மகாவுமே அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எபிசோடில் அவங்கள கலாய்க்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.